சுவாமி சொன்னையப்பா, என் அன்புக்குரிய ஐயப்பா சாமிகளுக்கு இனிய பாத நமஸ்காரம். பகவானி, பகவானி, இன்றைக்கி ஒரு பெரிய கோரிக்கையோடையும் ஒரு வேண்டுதலோடையும் ஒரு ஆதங்கத்தோடையும் உங்களை நான் இன்றைக்கி இந்த ஒரு பதிவு போட போகிறேன் ஐயப்பா. சாமி சொன்ன பகவானி, பகவானி சட்டு தயவு செய்து கொஞ்சம் சட்டு நம்ம நான் போடுற பதிவை கொஞ்சம் கவனம் செலுத்தி பாருங்கள் ஐயப்பா, கேளுங்க ஐயப்பா. சாமி சொன்ன பகவானி, ஒரு ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் பகவானி இன்றையோட பதிவு. ஐயனேஸ்வரனோ என்னென்னா பகவானி, என் அன்புக்குரிய சாமி மகளே, ஐயனும் பிள்ளைகளே, நம்ம கிட்டே சில தவறு இருக்குது பகவானி. நம்ம தவறால தான் இன்னைக்கு சில பேர் ஒரு ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் பணத்தாலையும் செல்வாக்கு நிரந்தரம் இருந்துக்கிட்டு நம்மளையே நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க. இது எங்கே நான் சபரிமலை பகவானி சாமி சொன்ன பகவானி, ஐயப்பா கொஞ்சம் கவனிங்க ஐயப்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போனீங்கன்னா இன்னைக்கு அன்னதானம் எங்கே நிறைஞ்சிருக்க அன்னதானம்லாம் பகவானி ஏற்கனவே தந்த அன்னதானத்தை பற்றி நம்ம சன்னதியில் போட்டிருப்போம். அது ஆதங்கத்தம் பகவானி. ஒரு மூணு நாளாக எனக்கு வந்த ஃபோன் வந்தபடியே இருந்து சபரிமலையிலேருந்து எவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்றது நம்ம சன்னதியில் அவங்களும் தெரிவிப்பாங்கங்களேன், அவங்களே பேசுவாங்க பாருங்க. நான் பதிவு போட்ட அடுத்த நிமிஷமே அவங்க ஆதாரத்தில் அவங்களும் அந்த பேசுவாங்க, சன்னதியில் சொல்லுவாங்க பாருங்களேன். சாமி சொன்னாய்ப்பா, இன்னைக்கு பசியும் சபரிமலைக்கு போயிட்டு சாமி மாதிரி சபரிமலைக்கு போகிறாங்க, அங்கே எங்கேயுமே அன்னதானம் இல்லை ஐயப்பா. அன்னதானம் பசியும் பட்டினி வேதனை துடிக்கிறாங்க. அங்கே போனால் ஹோட்டலுக்கு போனால் ஹோட்டல் சாமி மண்டலகால பூஜையில் எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அவ்வளோ கூட்டம் இப்போ இந்த விஷயத்தில் இருந்திருக்கு ஐயப்பா. அது தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் அவ்வளோ கூட்டம் இருந்திருக்குது, கட்டுக்காரங்க அது கூட்டம் இருந்திருக்குது. எந்த ஃபெசிலிட்டியும் சபரிமலை இல்லை ஐயப்பா. சபை ஒன்றுமே இல்லை பகவானி. அவ் சாமிமாரிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. சபரிமலையில் இருமுடி சுமந்துட்டு பதினெட்டாம் படி ஏறிட்டு அங்கேருந்தெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஐயப்பா. கொஞ்சம் நஞ்சம் இல்லை பகவானி, அங்கே நடக்கிற தப்பு தவறு வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அளவுக்கு மீறி உச்சத்துக்கு மீறி நம்ம எல்லையும் மீறி அவங்க தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அங்கே இருக்கிற எந்த யாராக இருந்தாலும் நம்ம வெளிப்படையாக சொல்கிறேன் பகவானி. தேவஸ்தான போர்டாக இருக்கட்டும், பந்தல குடும்பமாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற நம்பூரிங்க குடும்ப கம்பூரிகளாக இருக்கட்டும் பகவானி, எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணுறாங்க பகவானி. அங்கே அளவுக்கு மீறி தப்பு பண்ணுறாங்க பகவானி. பணம் மட்டுமே குறிக்கோளோடு இருக்காங்க பகவானி. ஐயப்பா இன்னைக்கு சாமி சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா? அங்கே இருக்க ஹோட்டலில் சாமி சொன்ன பகவானி, அங்கே ஹோட்டல் வச்சு நடத்திருக்காங்களே இவங்க, அந்த ஹோட்டல் பிழைக்கணுன்றதுக்காக அவங்க பிழைக்கணுன்றதுக்காக அவங்க சம்பாதிக்கணுன்றதுக்காக ஏழை விட்டு அந்த டென்ட்ரு விட்டுட்டு அதுக்கு இருக்க டென்ட்ரு ஓட்டமும் சம்பாதிக்கணுன்றதுக்காக இன்னைக்கு அந்த ஹோட்டல் வச்சுருக்க. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பகவான் தோசை சாப்பிட போயிருக்காங்க ஐயப்பா. அந்த தோசை பார்த்தீங்கன்னா எதுவுமே வேகலையும் சாமி, ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க தோசை. அந்த வேகாத தோசையை 805 ரூபா பில்லு போட்டிருக்காங்க பகவானி, 805 ரூபா பில்லு போட்டிருக்காங்க ஐயப்பா. சாமி பெரிய பைசா ஓட்ட போன கூட அவ்வளோ பில்லு போட மாட்டாங்க ஐயப்பா. அப்படிப்பட்டதா சார் சாமி அங்கே போட்டுருக்காங்க நம்மளுக்கு. அந்த தோசை பார்த்தீங்கன்னா வேகாத தோசையை கொடுத்துருக்காங்க. மனமே பொருள் அதையும் சாப்பிட்டு வேறு வழி இல்லாமல் பாதி சாப்பிட்டு பாதி வச்சுட்டு வந்திருக்காங்க ஐயப்பா. ரொம்ப கொடுமை நடக்குது. இதெல்லாம் நம்மளால் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது பகவானி. ரொம்ப ஆதங்கத்தோடு என்ன கேட்டாங்க சாமி, நம்ம எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும் பகவானே, நீங்கள் தயவு செய்து நீங்கள் சன்னதியில் பேசுங்க பகவானே, நீங்கள் சொல்லுங்க பகவானே. அவங்க வச்ச கோரிக்கையாக தான் நான் வந்து பேசுகிறேன் ஐயப்பா. நானே மனசில் போட்டு புழுங்கி ரொம்ப புழுங்கி புழுங்கிருந்து இப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு பல பேர் அவங்க மனசு வந்து பகவானே நீங்கள் பேசுங்க சன்னதியில், இது பல பேருக்கு போய் சேரணும்னு சொன்னதுனால தான் நான் இன்றைக்கி முன் வந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன் ஐயப்பா. பகவானே இது ஆதங்கம் நம்மளோடு மட்டும் இருக்கக்கூடாது பகவானே. அங்கே நடக்கிற தவறு பகவானே ஒன்றும் இல்லை, ஒரு விபூதி. ஸோ எல்லா சன்னதிக்கும் போகிறீங்க, எல்லா சிவன் சன்னதிக்கு போகிறீங்க, சக்தி சன்னதிக்கு போகிறீங்க, விநாயகர் சன்னதிக்கு போகிறீங்க, முருகன் சன்னதிக்கு போகிறீங்க, பெருமாள் சன்னதிக்கு போகிறீங்க, அம்பாள் சன்னதிக்கு போகிறீங்க, எல்லா சன்னதிக்கு போகிறீங்க. அங்கே விபூதி குங்குமம் பைசா வாங்கிய சாமி கொடுக்குறாங்க, தட்சிணை கொடுத்தா தான் அங்கே கொடுப்பாங்களா? போகிறவங்க அத்தனை கோயிலுக்கு போகிறவங்க அத்தனை பேருக்கு அந்த பிரசாதம் ஒன்று உண்டு பகவானே. ஆனால் சபரிமலை மட்டும்தான் ஒரு விபூதி வாங்கினா கூட பைசா கொடுத்து வாங்கணும். அங்கே அங்கே அந்த நம்பூதிகளை போட்டு தட்சிணை கொடுத்தா தான் அவங்ககிட்ட நம்ம பைசா கொடுத்தா தான் அவங்க அந்த விபூதி கூட கொடுக்குறாங்க. எந்த சன்னதிக்கு சாமி இது மாதிரி நடக்குது சாமி சொல்லணும்? இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது பகவானே. அடுத்தது பண்ணி இந்த விஷு கை நீட்டல் சொல்லுவாங்க, அதாவது விஷு காணிக்கை 1 ரூபா கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அந்த 1 ரூபா அங்கே போனால் போடுவோம். அங்கே சாமி நான் போன காலத்தில் நம்ம நான் போயிட்டு தான் இருக்கேன். நானும் எனக்கெல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அங்கே அப்பா உள்ளே போயிட்டு ஐயனுக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு விஷு காணிக்கை அன்னைக்கு உள்ளே போயிட்டு வச்சுட்டு அது வெளியில் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனில் வரும் அத்தனை பேருக்கும் சும்மா கொடுப்பாங்க பகவானே. அந்த 1 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அங்கே போயிட்டு நம்பூதிரிக்கு போயிட்டு சும்மா நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கிட்டு போவாங்க. மாஸ்க்கு நமஸ்காரம் பண்ணால் உடனே கொடுத்துருவாங்க. அதுக்கெல்லாம் பைசா வாங்கிலாம் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பகவானே ஒரு சாமி அவர் எனக்கு ஃபோட்டோ மூலம் கூட அமைச்சிருக்காரு. அவர் அந்த ஸ்பாட்டில் இருந்து சொன்னார், நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த விஷய காணிக்கை அதான் அந்த கை நீட்டல் சொல்லுவாங்களே அந்த விஷயம் 1 ரூபா வாங்குறதுக்கு 201 ரூபா கொடுத்தா தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க பகவானே. 201 ரூபா கொடுத்துருக்காங்க. அடுத்தது 501 ரூபா அவங்க வாங்க, ஆனால் 201 கம்மி 201 ரூபாய்க்கு கம்மி வாங்கலை, 201 ரூபா 501 ரூபான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த 1 ரூபா வாங்குறதுக்கு அந்த நம்புவதிரிங்க பைசா கொடுத்தா தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க பகவானே. அதுக்கு ஒரு பெரிய கியூ எழுந்திருக்குது. எதுக்கு இந்த கியூ எடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாமிங்க போய் அந்த கியூ எழுந்திருக்காங்க. அங்கே கிட்ட போனால் தெரியாது அந்த 1 ரூபா வாங்குறதுக்கு. சரி எவ்வளோ வாங்க போகிறாங்கன்னு தெரியாமல் உள்ளே போயிருக்காங்க. அந்த 1 ரூபா வாங்கினா அங்கே 201 ரூபா வாங்கியிருக்காங்க பகவானே கை நீட்டி சாமி சொல்லணும். இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியாக சம்பவானே. இவ்வளோ பணம் சம்பாதிக்கணுமா அவங்களுக்கு சாமி? வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க வருஷத்துக்கு ஒரு நம்பரி தேர்ந்தெடுக்க போகிறாங்க பவனி, மேல் சம்பரி தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அவங்க 1 வருஷம் வரை அங்கே இருக்கிறாங்க.
ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க பவனே, அங்கே தேவஸ்தானம் மூலியமா அவங்க சம்பளம் தராங்க, சம்பளம் வாங்காமலாம் இல்லை. மேற்கொண்டு அது பத்தாதுன்ட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்தாலும் அது பத்தாதுன்னு கோடி கணக்கில் இங்கேருந்து சம்பாரிச்சு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்க வச்சு நினச்சி வராங்க பவனே. பகவானே நம்போதிரி அங்கே தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, ஒரு ஜோனா பாக் மேட்டிதான் சாமி அங்கே வராங்க வரும்போது வீட்டிலேருந்து வரும்போது. ஆனால் இங்கே சபரிமலேருந்து ஒரு வருஷம் இருந்து வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டன்னு கணக்கில் சாமி எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க எல்லா செல்வாக்கோட, அவ்வளோ சம்பாதிச்சிட்டு போகிறாங்க போனே. அதுக்கு முதல் காரணம் நம்ம தான் பகவானே. அவங்களுக்கு அங்கே சாமி நம்ம ஒரு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோம் தெரியுமா சாமி, நம்ம இருமுடி சுமந்துக்கிட்டு ஐயனை பார்க்குறோம், அந்த ஐயன் தான் இருமுடி நினச்சி நம்ம சபரியாத்திரை பயணிக்கிறோம், அங்கே மேல் சாந்திங்க இருக்காங்கல்ல அவங்க காலை இருமுடியோடு போய் அவங்க காலை ஊர்ந்து கும்புறோம், எதுக்கு சாமி இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். அந்த மேல் சந்தியோட மலையே சே அந்த நம்பூதிரி கிட்ட போயிட்டு காலை வந்து ஆசீர்வாதம் வாங்குறோம் இருமுடியோட, எப்படி சாமி இருமுடி ஐயன்தான் இருமுடி நம்ம நினைக்கிறோம், அங்கே இருக்கிறவங்க இருமுடியோடையோ பெரிய ஆளுங்க சாமி அந்த மேல் சந்தியை நம்பூதிரியும் ஐயப்பா நல்லா கவனிச்சு பாருங்க, இருமுடி தலையை தங்கிக்கிட்டு குரு காலை கூட நம்ம விட மாட்டோம் இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் ஐயனோட பெரியவங்களா சாமி அவங்களாம், ஐயோட பெரிய சாமிய சாமி அவங்களாம், அவங்க காலை இருமுடியோட வந்து சாமி கும்பிட்றது வாங்குங்க, தட்சன் கொடுத்து அங்கே தேவையான பொருள் நீங்கள் வாங்குங்க, ஆனால் இருமுடியோட காலை வந்து கும்பிடாதீங்க ஐயப்பா. இரும்புடி நம்ம ஐயனோடவா அவங்களாம் பெரியவங்க, நீங்கள் என்ன போய் ஒரு கயிறு வாங்கினாலும் அங்கே அப்பா பைசா கொடுக்கணும், ஒரு காயின்ஸ் வாங்கினாலும் அதுக்கு பைசா கொடுக்கணும், ஒரு திருநீர் வாங்கினா ஒரு விபூதி வாங்கினா கூட அது பைசா கொடுக்கணும். ஒன்றும் இல்லை பவனே, ஒரு குருசாமி அவர் சொன்ன வார்த்தை கேட்குறேன், ஒரு குருசாமி போயிருக்காரு அந்த ஊர்ந்து குருசாமி வரேன், குருசாமி சாமி நான் இத்தனை வருஷமா ஆண்டுகளமாக வரேன்னு சொல்லிட்டு அங்கே நம்பிக்கிட்டு போய் சொல்லிருக்காரு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிருக்காரு, ஒரு துளசி மாலை எடுத்து கழுத்தில் போட்டிருக்காரு. இவர் தான் நினச்சது பெருமையாக, ஐயோ நம்ம குருசாமினோட அவர் நம்மளுக்கு பெருமைப்படுத்துறதுக்காக ஒரு மாலை கழுத்தில் போட்டார், துளசி மலை கட்டி ரொம்ப பெருமையாக வந்திருக்காரு. அந்த ரூம்லேருந்து வாசனாண்டு வந்திருக்காரு, 501 கேட்டிருக்காங்க. எதுக்கு சாமியும் கேட்டிருக்காரு, சாமி அவங்க கழுத்தில் மாலை போட்டார்ல அதுக்கு நீங்கள் 501 கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க பவானே. என்ன சாமி இது, அவர் குருசாமி சொன்னாராம், அவர் சொன்னதுக்காக அவர் கழுத்தில் மாலை போட்டாராம், அவரே நம்மளை பெருமைப்படுத்துறாரு போல இவர் நினச்சிருக்காரு. அந்த கேட்டை தாண்ட ஒன்று 500 கேட்டிருக்காங்க, வாசலை தாண்ட ஒன்று, எதுக்குன்னா சாமி கழுத்தில் மாலை போட்டால் 500 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு சாமி, நினச்சா பணம், உட்காந்தா பணம், எழுந்தா பணம், மூச்சு விட்டா பணம், என்னத்துக்கு சாமி அங்கே பணம் வாங்கலை சாமி, இதுக்கெல்லாம் நம்ம தான் மூடி எடுக்கணும் சாமி. இருமுடி நம்ம குருசாமி சாமி குருசாமிக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஐயப்பா. பவானே ரொம்ப ஆதங்கத்தோட ரொம்ப மன வேதனையோட வழியோட தான் சாமி உங்ககிட்ட பேசுகிறேன் ஐயப்பா, குரு நினச்சா தான் சாமி இதெல்லாம் மாற்ற முடியும். குருசாமிக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஐயப்பா, இருமுடியில் நம்ம வந்து காணிக்கை எடுத்துகிட்டு போகிறோம்ல ஐயனுக்கு, ஐயனுக்கு சாத்துறதுக்காக அந்த குரு காணிக்கை எடுத்துகிட்டு போகிறோம்ல பகவானே, இருமுடி காணிக்கை எடுத்துகிட்டு போகிறேன் பவானே, அந்த காணிக்கை ஒத்த ரூபா கூட பகவானே, ஒரே ஒரு ரூபா கூட பகவானே சபரியில் சபரிமலை இருக்க உண்டியில் போடாதீங்க ஐயப்பா, சத்தியமாக சொல்கிற சாமி யாரும் தயவுசெய்து அங்கே போடாதீங்க ஐயப்பா. குருசாமிங்களும் அதில் வர பைசாவில் அங்கே இருக்க ஏழைங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, யாசனை கேட்டு உட்காந்துருப்பாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்லை அந்த பைசா அவங்களுக்கு கொடுங்க ஐயப்பா, சத்தியமாக அங்கே இருக்கிற சன்னதியில் இருக்கிற குண்டியில் தயவுசெய்து போடாதீங்க ஐயப்பா. இவங்க 2 மாதம் 60 நாளில் 200 கோடி 180 கோடி சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சுட்டு நம்ம சாமி ஐயனோட பிள்ளைங்களான நம்மளுக்கு என்ன சாமி அங்கே ஃபெசிலிட்டி நடக்குது, தண்ணி வசதி உண்டா, ஒரு சாப்பாடு வசதி உண்டா, இல்லை நம்ம சாப்பாடு இனமாக போட்டால் அன்னதானமாக போட்டால் நம்ம போகிற சாப்பாடும் கெடுத்துறாங்க, போடக்கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கிடுறானுங்க. இப்போ என்ன தான் சாமி அங்கே நடக்குது, யார் இதெல்லாம் எடுத்து கொள்ள போறா, யார் இதெல்லாம் தட்டி கேட்க போறா பாடி, தட்டி கேட்கறதுக்கு நம்ம தான் சாமி இருக்கணும். சாமி நான் பேசுறதுக்கு என்னோட சேர்ந்து நம்ம சனியோட சேர்ந்து நம்ம அட்மினோட சேர்ந்து நம்ம கூட இருக்கிற குடும்பனோட சேர்ந்து இங்க எல்லாம் சேர்ந்து கை கொத்தாதான் பார்க்கணும், இதுக்கு ஒரு முறையாக நம்ம வழிபடுக்க முடியும், இல்லை வழி பிறக்காது ஐயப்பா. நான் சொல்ற ஆதங்கத்தோட நீங்க இன்னைக்கு நான் பேசுற பேச்சுக்காக நீங்க வந்து வணக்க சொல்றதோ வாழ்த்து சொல்றதுல தேவையில்லை ஐயப்பா. யாரெல்லாம் கை கோர்த்து நம்ம வந்து அதை எதிர்த்து செயல்பட போறோமோ அவங்க மட்டும் எனக்கு பதிவு போடுங்க பார்க்கணும், மற்ற யாரும் போடுவோம் நம்ம பதிவை. நான் ஆதங்கத்தோட கண்ணீர் விட்டு சொல்றேன் உங்ககிட்ட, இன்னைக்கு சபரிமலைக்கு போனோம், அத்தினி சுவாமியும் வயிறு எரிஞ்சு சாப்பிட இல்லாம அன்ன இல்லாம ஆதாரம் இல்லாம வந்திருக்காங்க ஐயப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயப்பா. அங்க பணம் மட்டும்தான் 18 படிக்கு தினந்தோறும் வந்து அபிஷேகம் நடக்குது, தினந்தோறும் வந்து 18 படி பூஜை நடக்குதுன்னா சும்மா நடக்குது பவனே, அந்த படி 18 படிக்கு இவ்வளவு பைசா கொடுத்தாதான் அந்த பூஜை, அந்த அலங்காரம், அந்த படி பூஜை. நம்மளாம் சமய அதை யோசிச்சுவாங்க, லட்சக்கணக்கில் வாங்குறாங்க ஐயப்பா, பல கோடி சம்பாதிக்கிறாங்க ஐயப்பா. நம்ம ஐயப்பா சாமிகளுக்கு என்ன சாமி அங்கே சலுகை இருக்கு, ஒரு தண்ணி வசதி இருக்கா ஐயப்பா, தாகத்துக்கு குடிக்க தண்ணி வசதி இருக்கா, நான் எங்கேயோ ஒரு இடத்துல கொடுக்குறாங்க அது எதுவும் முறையில்லாமல் கொடுக்குறாங்க, அதுவும் இப்போ இல்லை மாதந்திர பூஜை அதுவும் கிடையாது இல்லை சாமி. ஒவ்வொருத்தர் சாமி சொன்னது தான் சாமி நான் சன்னதியில் இப்போ சொல்கிறேன், ஒவ்வொருத்தரோட ஆதங்கத்தை தான் சாமி நான் சன்னதி சொல்கிறேன், அங்கே என்ன நடக்குதோ அதை தான் சாமி இப்போ சன்னதியில் சொல்கிறேன். பைசாவை எத்தனை அள்ளி அவங்ககிட்ட கொடுத்து கொட்டி சவராகிறோம், நம்ம தான் குட்டி சவரணும், அவங்க பணத்தில் குவியிறானுங்க, ஆனால் நம்மளை யாரையும் மதிக்கிறது இல்லை பவனே. ஆச்சா 18 மலை கடந்து நம்ம சபரிமலை யாத்திரையை பெருவழி போய் கடந்து ஐயன் திருவடி போய் சேரோம், நம்ம ஆச்சாரமான விரதம் இருக்கிறோம், புனிதமான விரதம் இருக்கிறோம், புனிதமான நோன்பு இருக்கிறோம், உள்ளத்தையும் எண்ணத்தையும் தூய்மைப்படுத்தி ஐயன் முகத்தை போய் பார்க்குறோம், ஆனால் அவங்க அப்படி இல்லை ஐயப்பா. மாத சம்பளத்துக்கு வேட சம்பளத்துக்காக வேலை செய்கிறவங்க இனி பணத்தில் கொண்டு குவிச்சு பணத்தில் வாரி இணைச்சி அவங்க குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருக்காங்க, குடும்பத்தை நல்ல முறையை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க மனுஷன்,
ஆனால் நம்ம கிட்ட கொள்ளடிச்சு வைக்கிற மனுஷன் கிடையாது பவனே. அவரும் ஒரு வழியில துஷ்டதனாக பவனே. சாமி சரணம். சம்பாதிக்கிற 1000 இருக்காங்க, சம்பாதிக்கிறதுக்கு மாசம்னா சம்பளம் கொடுக்குறாங்க, வட சம்பளமும் கொடுக்குறாங்க. இது பார்த்தா நம்ம கிட்ட பணம் தள்ளி குவிக்கிறாங்க, நம்ம கிட்ட வாங்கி வாங்கி பிடுங்குறாங்க. நீங்க எடுத்து போற பைசாவை தயவு செய்து ஒரு 7 அன்னதானத்தை பண்ணுங்க பவனே. இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க பவனே. அந்த பணம் அப்படி போட்டோம், நம்ம இரும்புல சம்பந்தம் போற பண்றோம், நம்ம கையில திரும்ப காணிக்க போற பண்றோம், பணம் எல்லாருக்கும் ஒரு ஏழைங்களுக்கு போய் சேரட்டும் பகவானே. அங்கே திரும்ப போட வேண்டாம் இனிமேல் அவங்களுக்கு. இந்த 4 கொரோனா வந்து 4 பாத்தீங்கன்னா பகவானே, அவங்க ரொம்ப அடிப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய நமக்கு வந்து சலுகை கொடுக்குறன்ற பேர்ல அங்க வந்து ஒண்ணுமே செய்யல. சலுகை கொடுக்குறன்ட்டு பிட்டியில சொன்னாங்க வேண்டி, நீசா சொன்னாங்க, எந்த சலுகை இல்லை சாமி. 5000 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அங்க அன்னதான கூடம் கட்டியிருக்காங்களே. எப்ப சாமி 5000 பேர் உட்காந்து அங்க சாப்பிட்டாங்க, எப்ப சாமி 5000 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அங்க அன்னதான போட்டாங்க. யாரும் ஒருத்தர் சொல்ல முடியுமா சாமி, நம்ம சாமிங்க சபரிமலைக்கு போன சாமிய சும்மா பேருக்கு தான் சாமி கட்டியிருக்காங்க. ஆனால் அதில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு தெரியுமா பகவானே. இன்னைக்கு நீலிமலை ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க, கல்லுகளை போட்டு பயிச்சிருக்காங்களே, அது எத்தனை கோடி அது அங்கே அடிச்சிருக்காங்க தெரியுமா பகவானே. அதனால் நமக்கு என்ன சாமி நடக்க போகுது, பாவம் அந்த திருவாவரணை பற்றி தூக்கிட்டு வருவாங்க. அந்த மலை எவ்வளோ ஏறத்து மலை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா, பழைய மலை இருந்தால் கூட நல்லபடியாக நடந்திருப்பாங்க. இன்றைக்கி இந்த கல்லுங்களை போட்டுட்டு அவங்க தூக்க ரொம்ப டாப்பாக்கிட்டு அந்த திருவாவரணை தூக்கிட்டு வருவாங்க, ரொம்ப பாரமாக வராங்க. எங்க சாமி 2 முன்னதான் சாமி உட்காருவாங்க, ஆனால் இப்போ பல இடத்துல உட்காந்து போகிறாங்க திருவாவரணை தூக்கிட்டு வருவாங்க. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன்னா இவங்க நம்மளை வச்சுட்டு பல பல பணங்காசுகளை பார்த்துக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு ஒரு சாமிங்க சாப்பிட்றதுக்கு கூட ஒரு சாப்பாடு போட முடியாமல் ஒரு சுகாதாரம் கூட இல்லை சாமி. அங்கே ஒரு திருமலை மாதிரியா சாமி இருக்குது, ஒரு நரக மாதிரி மாறி போச்சு. எங்கள் அப்பா உட்காந்துருக்கேன் திருமலை, எங்கள் அண்ணன் அங்கே ஐயன் உட்காந்துருக்கேன் அந்த பொன்னியமலை, அந்த புனிதமான தேவ எப்போ எங்கே இருந்தாலும் அன்னதானம், எந்த பக்கம் இருந்தாலும் அன்னதானம். இப்போ எங்கே சாமி நடக்குது அன்னதானம், ஒரு புடி சோறுக்கு கூட நம்ம அள்ள அள்ளல் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு குழந்தைய கூட்டு போறோம், ஒரு வயசான மாளிகை படுத்து கூட்டு போறோம், யாராவது சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாத பகவானே. அல்லல் பட்டு அவதிப்பட்டு வேதனைப்பட்டு சபரிமலைக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு. இன்னைக்கு திருப்பதி சாமி, அதுவும் ஒரு காடு தான், அதுவும் ஒரு மலை தான், அங்க வச்சு நடத்தல பகவானே. அங்க போயிட்டு வந்தா அங்க சாப்பாடு இல்லையா, எல்லாத்தையும் சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு தான் போடுறாங்க. ஆனாதானே கூட சொல்லி ஒண்ணு இருக்கு, 5000 பேர் உட்காந்து சாப்பிடற மாதிரி ஆரோக்கியமான சாப்பாடு தான் போடுறாங்க. அது மாதிரி நம்ம சபரிமலை இருக்கா பகவானே. இதெல்லாம் அவங்க பண்ண நம்பி அவங்க சாமி 1 கூட அவங்க நம்மளுக்கு தர வேண்டாம் பகவானே. நம்ம கிட்ட இருக்க பைசாவை போட்டு நம்ம சாமிகளுக்கு இனமா நம்ம சாப்பாடு போட தயாரா இருக்கிறோம், அன்னதானன்ற முறையில சாமி சொன்ன பகவானே. அன்னதானம் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கோம், நம்ம பைசாவை நம்ம போட்டு நம்ம சாமிகளுக்கு வயிறார வந்து போற சாமிகளுக்கு எல்லாருக்கும் மூஞ்சி தெரிஞ்ச மூஞ்சி தெரியாத மூஞ்சி அத்தினி சாமிக்கு நம்ம அன்னதானம் போடுறது தயாரா இருக்கும். ஆனா போடக்கூடாது சொல்றது ஸ்ரேயாடு வாங்குறது அவங்க யாரு ஐயப்பா? என் ஐயனோட குழந்தைங்களை பசியும் பட்டியம் போறதுக்கு சொல்றதுக்கு அவங்க யாரு? இப்போ அது யாரு அவங்க நிர்ணயிக்கிறது? நம்ம ஐயனோட மலை மகனே, நம்ம அப்பாவோட தேகம் மலை, அது ஐயன் நிர்ணயிக்கணும். இவங்க நிர்ணயிக்கிறது ஐயன் சாமி, ஐயன் அங்க ஐயனோட ஆட்சி நடக்குதா இல்ல இந்த துஷ்டரோட ஆட்சி நடக்குதா பகவானே? அங்க இதுக்கெல்லாம் புற்றுப்புலி வைக்கணும்னா நம்ம எல்லாம் கை கோத்து நிற்கணும் பகவானே. சுவாமி சொல்றேன், வெகு நாட்கள் தூரம் இல்லை பகவானே, நீங்க எல்லாம் ஒன்று கூடி ஒன்றுபட்டு தயாரா இருக்கணும். நீங்க சொல்லுங்க, ஒரு வா கோஷம் சொல்லுங்க, உங்களை ஆதரவு தெரிவிங்க பகவானே. கை கோர்த்து நம்ம சண்டை போட தயாரா இருக்கணும். ஐயன் மகிழ்ச்சியை வென்றா போல இந்த துஷ்டரை நம்ம கண்டிப்பா வெல்லுவோம் பகவானே. சுவாமி சரணம் ஐயப்பா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு பகவானே. சபரிமலை நம்மளோட மலை பகவானே, அந்த துஷ்டரோட மலை கிடையாது. பணத்துக்காக வந்து வேலை செய்யறவங்க அவங்களோட மலை கிடையாது. ஐயனே நினைச்சு வாழ்ந்துருக்கோம், ஐயனோட குழந்தையா நினைச்சு நம்ம சபரிமலைக்கு போறவங்க, நம்ம தான் ஐயனோட உறவு, நமக்கான மலை பகவானே. அங்க நகர் எல்லாத்தையும் தட்டி கேட்கிற ஆளு நம்மளால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஐயன் நம்மளை தூதராக வச்சிருக்காரு, நம்ம கண்டிப்பாக செயல்படுவோம். ஒன்று கூடி ஒரு கரங்கோடு ஒரு தாயின் பிள்ளையா ஒன்று கை கோர்த்து ஒண்டி போய் சபரிமலை போய் நிற்போம் ஐயப்பா. எல்லாத்தையும் தட்டி கேட்கணும் பகவானே. அந்த தைரியம் நமக்கு எல்லாருக்கும் வரணும். ஆதகத்தோடு சொல்கிறேன், வெறும் உச்சரித்து சொல்கிறேன், உள் மனசு நோக்கி சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன், கண்ணீர் விட்டு சொல்கிறேன், கை கோர்த்து நிற்போம் பகவானே. சுவாமி சொன்னமையப்பா.